പെട്രോൾ ഡീസൽ തട്ടുപാട് മീണ്ടും ഉരുപ്പെറും വരി ചെയ്യുകം. അത്യാവശ്യ പൊരുട്കളിൻ വിലകൾ സടുതിയാക കുറയ്പ്. ഇലങ്കയർ 46 പേരെ നാട് കടത്തിയ ഫ്രാൻസ് അരസാംഗം. നാടളാവിയ രീതിയിൽ അനൈത്തു പാഠശാലകൾക്കുമാണ് വിടുമുറൈ തുടർബിൽ വെളിയാണ് അറിവിപ്പ്. நாடு முழுவதும் மீண்டும் நீண்ட மின்வெட்டு மற்றும் நீண்ட எரிபொருள் வரிசைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்டுள்ள கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் மின்வெட்டை நிச்சயமாக நீடிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நுரைச்சோலை மின் நிலைய உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு டாலர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மின் உற்பத்திக்காக வாரியம் பெற்ற எரிபொருளை செலுத்தாவிட்டால் மீண்டும் நாடு முழுவதும் எரிபொருள் வரிசைகள் யுகம் உருவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்திடம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான டாலர்கள் இல்லையெனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் லங்கா சதோச நிறுவனம் 12 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைத்துள்ளது. இந்த விலை குறைப்பு இன்றைய தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெரிய வெங்காயம் 1 கிலோ 180 ரூபாவாகவும் வெள்ளை சீனி 1 கிலோ 216 ரூபாவாகவும் சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோ 187 ரூபாவாகவும் வெள்ளைப்பச்சை அரிசி உள்நாடு 1 கிலோ 179 ரூபாவாகவும் சம்பா உள்நாட்டு அரிசி 1 கிலோ 210 ரூபாவாகவும் வெள்ளை நாட்டு அரிசி உள்நாட்டு அரிசி 1 கிலோ 189 ரூபாவாகவும் வெள்ளை நாட்டு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது 1 கிலோ 180 ரூபாவாகவும் கீரிச்சம்பா 1 கிலோ 239 ரூபாவாகவும் சிவப்பு பருப்பு 1 கிலோ 370 ரூபாவாகவும் காய்ந்த மிளகாய் 1 கிலோ 1730 ரூபாவாகவும் நெத்தலி 1 கிலோ 1100 ரூபாவாகவும் கோதுமை மா 1 கிலோ 235 ரூபாவாகவும் விற்பனை செய்ய நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக லகசதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் பிரான்ஸ் நிர்வாகத்தின் கீழ் உள்ள ரியூனியன் தீவில் படகு வழியாக தஞ்சமடைந்த 46 இலங்கையர்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் நாடு கடத்தும் பாணியில் பிரான்ஸ் அரசாங்கம் நாடு கடத்தியுள்ளது. இதேபோல இதுபோன்று படகு வழியாக வருபவர்களுக்கு கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவர்கள் சட்டவிரோதமாக ரியூனியன் தீவுக்குள் நுழைந்ததாக விமானம் வழியாக இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றனர். கடந்த டிசம்பர் 24 2022 அன்று ரியூனியன் தீவுக்கு சென்ற இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். கடந்த டிசம்பர் 2 அன்று ரியூனியன் தீவை நோக்கி நீர்கொழும்பில் இருந்து மீன்பிடி படகு வழியாக 46 இலங்கையர்கள் புறப்பட்டிருக்கின்றனர். இதில் 43 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள், ஒருவர் 13 வயது குழந்தை இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. மனித கடத்தல் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் முன்னுரிமை அளிக்கிறது என பிரான்ஸ் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்படவுள்ளது. 2022 பாடசாலை கல்வியாண்டின் 3 தவணைக்காக கல்வி நடவடிக்கைகள் நாளையுடன் நிறைவடைகின்றது. அதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளையுடன் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சின் பாடசாலை நடவடிக்கை தொடர்பான மேல்திக செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 2022 ஆண்டுக்கான 3 தவணை இறுதிக்கட்ட கற்றல்ஸ் நடவடிக்கைகள் பிப்ரவரி 20 மீண்டும் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இந்து சமய தலைவர் வேலன் சுவாமிகள் கைது செய்யப்பட்டதற்கு பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜியோபைன் மெக்டோனாக் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, 2022 இலங்கையில் அதிபர்கள் மாற்றப்பட்டதன் மூலம் நாட்டின் மனித உரிமைகள் பதிவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்ற மனித உரிமைகள் கண்காணிக்கப்பத்தின் சமீபத்திய மதிப்பீட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இலங்கை அதிபரின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக சிவில் உரிமை செயற்பாட்டாளரும் இந்து சமய தலைவருமான வேலன் சுவாமிகள் இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை நான் கண்டிக்கிறேன். அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவது மனிதனின் அடிப்படை உரிமை எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மீண்டும் உருப்பெறும் வரி செய்யுகம். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சடுதியாக குறைப்பு. இலங்கையர்கள் 46 பேரை நாடு கடத்திய பிரான்ஸ் அரசாங்கம். நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்குமான விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு.